செகண்ட்ல ஒரு மொபைல் பார்க்கலான்னு. செகண்ட்ஸ் வேணுங்களா? ஆமா இருக்குண்ணா, நிறைய போன் இருக்கு, காட்டுறேன். கொஞ்சம் கம்மியான விலையிலே காமிங்க. எல்லாம் கம்மி விலைதாண்ணா. இது பாருங்க, 1500 ரூபா. இது 1700 ரூபா வருங்க. ஓ, இது புதுசா பேட்டரி மாத்திருக்குதுங்க, நல்லா இருக்கும், சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்கும். இது 2500 ரூபா வருங்க. அப்படியா? எல்லாமே நல்லா இருக்கும்ண்ணா, உங்களுக்கு சர்வீஸா நாங்களே பண்ணி கொடுத்துருவோம், எதுவும் பிரச்சனை இருக்காது. பார்த்து எதாவது விலை கம்மி பண்ணி கொடுங்க தம்பி. சரிண்ணா கொடுங்க, உங்களால் முடிஞ்சது கொடுங்க. பசங்க படிப்பு தானே கேட்குறீங்க. ஆமாம் தம்பி. ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த செல்போன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து கத்தி மாதிரி தான், அதை வச்சு நம்ம காயும் கட் பண்ண முடியும், கழுத்தையும் கட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு பொருளை நம்ம குழந்தைங்க கையில் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைங்க தேவையில்லாத ஆப்ஸில் போய் அவங்க நேரத்தை வீணாக்கிறது, தேவையில்லாத விஷயங்களை இன்டர்நெட்டில் பார்க்கறது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. குழந்தைங்க பேரில் ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. 13 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் மெயில் ஐடி கிரியேட் பண்ணும்போது அவங்களோட பேரண்ட் மெயில் ஐடி மூலமாக, உங்களோட மெயில் ஐடி இருக்குல்லீங்களா, அதை வச்சு அவங்க யூஸ் பண்ணுற டிவைஸை நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். குழந்தைங்க தேவையில்லாத விஷயங்களை இன்டர்நெட்டில் பார்க்குறதையும் இது கண்ட்ரோல் பண்ணும். குழந்தைங்க கையில் ஃபோன் கொடுக்கும்போது அவங்க யூஸ் பண்ணுற ஆப்ஸ் தவிர மற்ற எல்லா ஆப்ஸையும் பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணிடுங்க, கூகுள் ப்ளே ஸ்டோர் உட்பட. லாக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க தேவையில்லாத ஆப்ஸை போய் பார்க்கறது, அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, படிப்பை விட்டுட்டு வேற விஷயங்களுக்கு கவனம் செதுறது, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். சரி தம்பி. இதெல்லாம் வேணாம் அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. இப்போ நம்ம வீட்டில் டிவி இருக்கு இல்லைங்களா? ஆமாம். பெரிய எல்இடி டிவி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பழைய சிஆர்டி டிவி இருந்தாலும் ஆண்ட்ராய்டு பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க, 3000 ரூபா 3500 ரூபா தான் வரும். அதை வாங்கி நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேயே ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஈஸியாக டிவிலேயே ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் பசங்க. பரவாயில்லையே. டிவி வீட்டுக்கு நடுவில் இருக்கும், ஆன்லைன் கிளாஸில் பசங்க என்ன படிக்கிறாங்க என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்காணிச்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோனை இப்படி கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்க்கறதுக்கு பதிலாக டிவியில் கிளாஸ் அட்டன் பண்ணுறது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். இந்த இன்டர்நெட் இருக்குல்ல, இதில் எந்த அளவுக்கு பயனுள்ள விஷயங்கள் இருக்கோ அதே அளவுக்கு தேவையில்லாத விஷயங்களும் இருக்குது. அதனால நம்ம குழந்தைங்க தேவையானதை மட்டும் பார்க்கணும், தேவையில்லாத பார்க்கக்கூடாது. அதை கண்காணிக்க வேண்டியது நம்ம கடமை.